கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மந்த் மிராக்கிள் ஈவனின் மீட்டிங் நடைபெறாத காரணத்தை நம் எல்லாருமாக அறிந்திருக்கிறோம். ஆகிலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவராய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாகிரதையாய் உபதேசம் பண்ணு என்று. ஆகையினாலே நமக்கு சமயம் வாய்த்த பொழுது நாம் ஒரு இடத்தில் கூடி ஆண்டவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். சமயம் வாய்க்காமல் போகிற இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த சோசியல் மீடியா யூடியூப் மூலமாக உங்களுடைய இடங்களிலே உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை சொல்வது தேவன் நம் எல்லாருக்குமே கொடுத்த ஒரு பெரிய கிருபை, தேவனுடைய பாக்கியம். ஆகிலும் தொடர்ந்து இப்படியே சூழ்நிலைகள் இராதபடிக்கு கர்த்தர் தேசத்திலே ஒரு க்ஷேமத்தை கட்டளையிடும்படிக்கு நாம் இன்னும் அதிகமாய் உறுதியாய் செபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மிராக்கல் ஈவினிங் மீட்டிங் மெசேஜ் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு எண்ணாகமம் 17:8 நான் வாசிக்கிறேன். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்பது. கர்த்தருடைய வார்த்தையை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஏற்ற விதத்திலே ஒவ்வொரு பிரபுக்களின் இடத்தில் இருந்து ஒவ்வொரு கோலை வாங்கி கொள்ள வேண்டும். அதுபோல 12 கோத்திரத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த கோத்திரத்தின் பிரபுக்களின் இடத்திலிருந்து 12 கோல்களை மோசே வாங்கினான். ஒவ்வொரு கோல்களிலும் அவனவனுடைய வம்சத்தினுடைய தலைவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவனுடைய நியதி. லேவி கோத்திரத்தின் கோல் என்று வரும்பொழுது தேவன் சொன்னான், அதிலே ஆரோனுடைய பெயரை எழுத கடவாய் என்று. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு கூட பேசி முடித்து அவர் அவர்களுடைய கோத்திரத்தின்படி வம்ச தலைவர்களின்படி அவர் அவர்களுடைய பிரபுக்களிடத்திலிருந்து ஒவ்வொரு கோல்களாக வாங்கி 12 கோல்களை வாங்கி தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து பேசுகிற அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி பெட்டிக்கு முன்பாக அந்த 12 கோல்களையும் கொண்டு வந்து வைக்கிறார். லேவியனுடைய கோத்திரத்தின் கோல் மேல் மாத்திரம் ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. 5 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கூடாரத்துக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் யாருடைய கோலை தெரிந்து கொள்ளப் போகிறார், எந்த கோத்திரத்தின் கோலை தெரிந்து கொள்ளப் போகிறார், யாருடைய கோல் துளிர்க்கப் போகிறது என்று சகல இஸ்ரவேல் ஜனங்களும் வெளியே ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் 8 வசனம், மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். அப்பொழுது ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அந்த நேரம் முழுவதுமாக எந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கூடாரத்துக்குள்ளாக போகவில்லை, மோசையும் போகவில்லை, ஆரோனும் போகவில்லை, வேறு எந்த கோத்திரத்தின் பிரபுக்களும் அதிபதிகளும் மூப்பர்களும் எந்த ஒரு புருஷர்களும் ஸ்திரீகளும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக போகாமல் தேவன் அவர்களுக்கு சொன்னபடி வெளியே காத்து கொண்டிருந்தார்கள். உள்ளே என்ன நடந்தது என்று பார்க்கும்படி மறுநாள் மோசே மாத்திரம் சாட்சியின் கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார். முந்தின நாள் மோசே தன்னுடைய கைகளிலே 12 கோல்களையும் எடுத்துக்கொண்டு
தேவன் அவர்களை சந்திக்கிற அந்த கூடாரத்தின் சாட்சி பெட்டிக்கு முன்பாக அந்த கோல்களையெல்லாம் வைத்துவிட்டு ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் பரிசுத்தத்தோடும் அவர் திரும்பி வந்திருப்பார். அடுத்த நாள் மீண்டும் மோசே மாத்திரம் அந்த கூடாரத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்த்திருந்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று 8 வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த மே மாதத்திலே ஆரம்பத்தில் நம்முடைய ஊழியத்திற்கென்று தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஏசாய தீர்க்கதரிசின் புஸ்தகம் 58:8 அதிலே ஒரு வார்த்தை இருக்கும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து என்றும். நம்முடைய சுகவாழ்வு துளிர்ப்பது மாத்திரம் கிடையாது, இந்த இடத்திலே தேவன் இந்த மிராக்கல் ஈவினிங் நீச்சின் மூலமாக நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். பிரியமானவர்களே, தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுடைய கோல் துளிர்க்கும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அவர்களுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்வார். 12 கோல்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தது, ஆனால் தேவன் ஒரே ஒரு கோலை மாத்திரம் தெரிந்து கொண்டார். தமக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியராக இருந்த ஆரோனுடைய கோலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்திற்கு ஆரோனுடைய பெயரை எழுதுவாயாக என்று சொன்ன அந்த ஆரோனுடைய கோலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அது அந்த ராத்திரி நேரத்திலே பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளினார். தேவ ஜனமே, நாம் நம்மோடு கூட ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்வார், துளிர்க்க செய்வார். நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் நினைக்க வேண்டாம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லையா, என்னுடைய குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் இல்லையா. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். உங்களுடைய தலைமுறைகளிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால்தான் தேவன் கிருபையாய் உங்களை ரட்சித்து பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய ரட்சிப்பை இலவசமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். என் மகனே, என் மகளே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆம் தேவஜனமே, உங்கள் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். இந்த தேசத்திலே கர்த்தர் உங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கும் பட்டணத்திலே கர்த்தர் உங்கள் வீட்டை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் தலைமுறைகளிலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உறவினர்களிலே தேவன் உங்களை விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். பூமியின் பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை தமக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கும்படி விசேஷமாக ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டது போல, இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்களை தேடி வந்து ஆண்டவர் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாக்குத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர், உன் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்டது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உன் சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, உன் குடும்பத்தில் இருக்கிற சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆ, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவர்களுடைய கோல் துளிர்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தேவ ஜனமே, இனி வரப்போகிற நாட்களிலே உங்களுடைய கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்ய போகிறார். காரணம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஈசாயின் குமாரரே, யாரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். அவருடைய குமாரர்கள் 7 பேரும் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாக சாமுவேலுக்கு முன்பாக ஒவ்வொருவனாய் அனுப்பப்பட்டாலும் தேவன் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை என்று எல்லா குமாரர்களையும் ஆண்டவர் புறக்கணித்து விட்டார். கடைசியாக மறக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை தெரிந்து கொண்டார். தாவீதை தெரிந்து கொண்டவர் அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக, அந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பாக, குடும்பத்தாருக்கு முன்பாக, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். பிரியமானவர்களே,
நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கோலியாத்தை ஜெயிக்கும்படி தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் இராணுவத்திலே யாரும் முன்பாக வரவில்லை. சவுல் கூட பயந்து ஒளிந்து கொண்டான். ஆனால் கோலியாத்தை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆற்றங்கரையில எவ்வளவோ கூழாங்கற்கள் இருந்தாலும் தாவீது ஐந்து கூழாங்கற்களை தெரிந்து கொண்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்து என்பது வேதத்தின்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டிலே ஐந்து ஆகமங்கள் இருக்கிறது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்ற ஐந்து ஆகமங்கள் இருக்கிறது. இயேசுவும் சிலுவையிலே ஐந்து காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இங்கு ஒரு சிறுவன் இருக்கிறார். அவன் கையில் ஐந்து அப்பங்கள் உண்டு என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஐந்து என்பது வேதத்தின்படி ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏசாயா 9:6 அவருடைய ஐந்து நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று ஐந்து நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவஜனமே, எத்தனையோ கூழாங்கற்கள் ஆற்றங்கரையில இருந்தால் ஐந்து கூழாங்கற்களை தாவீது தெரிந்து கொண்டார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கோர். கோலியாத்தை ஜெயிக்கும்படி, பெலிஸ்தீ கிரியைகளை ஜெயிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கல் என்பதை மறந்து போகாதீர்கள். கெனசரேத் கடல் அருகே எத்தனையோ படகுகள் ஒரு நாளைக்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் வியாபாரம் செய்து கொண்டும் இருந்தாலும் லூக்கா 5 வாசிக்கிறோம். லூக்கா 5 முதல் 11 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு படவுகளை தெரிந்து கொண்டார் என்று. அந்த ரெண்டு படவுகளில் ஒன்றில் அவர் ஏறி நின்று பிரசங்கம் செய்தார். அது சீமோனுடைய படகாக காணப்பட்டது. முடிவு என்ன? ரெண்டு படகையும் ஆண்டவர் நிரப்பினார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட படகு. தேவஜனமே, உங்கள் கோல் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல். உங்களுடைய சந்ததியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கல், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட படகு. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆ, கர்த்தர் யாரையெல்லாம் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், மகிமையாக பயன்படுத்துகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை கர்த்தர் மகிமையாக பயன்படுத்தினார். ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் 40 அரசாளும்படி கிருபை செய்தார். இன்றைக்கும் அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கல் 40 இஸ்ரவேல் ஜனங்களை காலையிலும் மாலையிலும் பயமுறுத்தின, கலங்க பண்ணின கோலியாத்தை ஜெயிக்கும்படிக்கு உதவி செய்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட படகை கர்த்தர் நிரப்பினார். அமிழ்ந்து போக தக்கதாக மீன்களை ஆண்டவர் கொடுத்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் துளிர்க்கும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். இன்றைக்கும் செய்தியினுடைய பிரதான கருத்து இதுதான். தெரிந்து கொள்ளப்பட்ட கோல் அது துளிர்த்தது. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கோல், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோன், தெரிந்து கொள்ளப்பட்ட லேவி கோத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு மீண்டும் ஒரு விசை உறுதிப்படுத்துகிறார். உன் குடும்பம் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், உன் ஊழியம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம், கர்த்தர் உங்கள் மேல் கொடுத்திருக்கிற அழைப்பும் அபிஷேகமும் தெரிந்து கொள்ளப்பட்டது. விசேஷமாய் இருக்கக்கூடிய ஒன்று அது. துளிர்க்கும்படிக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். உன் சுகவாழ்வு துளிர்க்கும் மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்வார். அது நிமித்தம் தேவன் என்ன செய்கிறாராம்? எல்லா இஸ்ரவேலர்களுடைய முறுமுறுப்பையும் ஆண்டவர் ஒளிய பண்ணுகிறார். மோசே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் ஆரோனுடைய கோலை கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்பாக வை. அப்பொழுது எல்லா இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பையும் நான் ஒளிய பண்ணுவேன், நான் அவர்களை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆ, மீண்டும் ஒரு விசை, ஆரோனுடைய கோல் சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அந்த நேரத்திலே மோசே ஆரோனுடைய கோலை கையில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசித்து மறுபடியும் சாட்சி பெட்டிக்கு முன்பாக ஆரோனுடைய கோலை அவர் வைக்கிறார். இந்த முறை தெரிந்து கொள்ளப்பட்ட துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்த அந்த ஆரோனுடைய கோல்
தேவனுடைய சமூகத்திலே ஆசாரிப்பு கூடாரத்திலே மகிமை இறங்கி இருக்கிற இடங்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்து பேசுகிற இடத்துல மீண்டும் ஒரு விசை வந்து வைக்கப்படும் பொழுது அது வெளியே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பை ஒழிய பண்ணுகிற கோளாக மாறிவிடுகிறது. தேவன் யாருடைய கோளை தெரிந்து கொள்ளுகிறாரோ அது துளிர்விடும், பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த கோளை கொண்டு, தெரிந்து கொள்ளப்பட்ட கோளை கொண்டு ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். மற்ற ஜனங்களுடைய முறுமுறுப்பை ஆண்டவர் மன்னிக்கிறார், மற்ற ஜனங்களுடைய முறுமுறுப்பை ஆண்டவர் ஒளிய பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முறுமுறுப்பை ஆண்டவர் மன்னிக்கிறார். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள். ஆகையினால்தான் இன்றைக்கும் ஆசாரியர்களாக தேவனுடைய சமூகத்திலே நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரே அவர்களுடைய பாவங்களை மன்னியும், தேசத்தினுடைய பாவங்களை மன்னியும், ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னியும் என்று ஒரு ஆசாரியனுடைய கோளாக நாம் நெருஞ்சு தேவனுடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது எல்லா இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பையும் கர்த்தர் ஒளிய பண்ணுகிறார். ஆரோன் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆரோனுடைய கோல் போகிறது. கோல் மேய்ப்பன் பயன்படுத்துகிற ஒரு பொருள். ஆகையினால தான் தாவீது 23:5 சொல்லுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சும் என்று. மோசேனுடைய கையிலே ஒரு கோல் இருந்தது, ஆரோனுடைய கையில ஆண்டவர் ஒரு கோலை கொடுத்திருந்தார். தாவீது சொல்லுகிறார், உமது கோல் உமது தடி என்னை தேய்ச்சட்டும் என்று. பிரியமானவர்களே, இந்த மிராக்கல் ஈவினிங் மீட்சின் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு உறுதியாக ஒரு விசை சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுடைய கோலை கர்த்தர் துளிர்க்க செய்வார். ஆரோனுடைய கோலை துளிர்க்க செய்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படிக்கு செய்தவர் பட்டு போன உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்வார். முடிந்து போன விஷயங்களை மீண்டும் ஆண்டவர் துளிர்க்க செய்வார். முடியாது என்று இருக்கக்கூடிய காரியங்களை மீண்டும் ஆண்டவர் துளிர்க்க செய்வார், மீண்டும் துளிர்க்க செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த பூமியில கர்த்தர் உங்களை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்கும்படிக்கு இயேசு ஒரு கழுதையை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, தெரிந்து கொள்ளப்பட்ட கழுதை, தெரிந்து கொள்ளப்பட்ட கூழாங்கல், தெரிந்து கொள்ளப்பட்ட படகு, தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனுடைய கோல் துளிர்க்க செய்தார், துளிர்க்க செய்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நிரூபித்துக் கொண்டே இருப்பார், நிரூபித்துக் கொண்டே இருப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நீர் நிரூபிப்பீராக. ஆரோனுடைய கோல் தெரிந்து கொள்ளப்பட்டு துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை கர்த்தர் துளிர்க்க செய்வீராக. பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுக்கும்படிக்கு செய்தருளுவீராக. இயேசுவே நாமத்தினாலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய குடும்பம் துளிர்கட்டும். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.